கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சூறைக்காற்றில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வளையமாதேவி, அம்மன்குப்பம், கீழ் வளையமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் வீசிய சூறைக்காற்றில் நூற்றுக்கணக்கான மரங்கள் முறிந்து விழுந்து வீடுகள் சேதமடைந்ததுடன் மின்கம்பங்கள் விழுந்ததால் மின்சாரமின்றி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வயலில் ஆடுமைத்துக் கொண்டிருந்த மூதாட்டி மீது மரம் முறிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சாராயம் காய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட 1500 கிலோ வெல்லத்தை வேலூரில் போலீசார் பறிமுதல் செய்தனர். பேரணாம்பட்டு மார்க்கெட் பகுதியில் சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட வெல்லத்தை சிலர் விற்பனை செய்வதாக வந்த தகவலை அடுத்து மார்க்கெட் பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதனையடுத்து அசம்பா என்பவருடைய கடையின் அண்டர் கிரவுண்ட் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெள்ள மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல பழனி என்பவருடைய கடையில் இருந்து வெள்ளத்தை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளனர்.